வணக்கம். மீடியா 7 செய்திகள். அன்னபூர்ணா சர்வதேச திரைப்பட பள்ளியும் ஜிஆர்டி கல்லூரியும் இணைந்து நடத்திய ஊடகத்துறை கருத்தரங்கம். கோவையில் அன்னபூர்ணா சர்வதேச திரைப்பட பள்ளியும் ஜிஆர்டி கல்லூரியும் இணைந்து நடத்திய ஊடகத்துறை கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் நடிகை அமலா கலந்து கொண்டு அதிநவீன தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, மீடியா துறையின் பரிணாமத்தை பற்றி பேசினார். அப்போது நடிகை அமலா பேசிய போது, இந்த நிகழ்வு நடத்துவதற்கு முக்கிய நோக்கமே சினிமா மற்றும் மீடியா துறைக்கு தேவையான நிபுணர்களை உருவாக்குவதுதான். குறிப்பாக காட்சி தொடர்பியல் துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு மீடியா துறை சார்பில் பயிற்சி அளிப்பதற்காகவே தான் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வு மாணவர்களுக்கும் மீடியா துறைக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்கும். அதிநவீன தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மீடியா துறையின் பரிணாமத்தை வெகுவாக மாற்றிவிட்டது. குறிப்பாக திரைப்படங்களுக்கு இணையாக நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் அமேசான் ஃப்ரேம் ஆகியவற்றில் நாடகங்கள் எடுக்கப்படுகின்றன. எங்களின் நிறுவனம் சார்பில் மாணவர்கள், மீடியா நிபுணர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோருக்கு பயிற்சி அளிக்கிறோம். மேலும் எங்களின் அமைவிடம் உலகத்தரம் வாய்ந்த ஸ்டுடியோக்கள் இருக்கின்றன. இவற்றில் பயிற்சி பெறும்போது நல்ல தொழில்நுட்ப அறிவை பெற முடியும் என்றார். இதுகுறித்து மேலும் அவர் கூறியதாவது, சினிமா மற்றும் கதை சொல்லும் திறனை மேம்படுத்தும் வகையில் கலை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகிறோம். இதன் மூலமாக சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கும் இளைஞர்களுக்கு உதவி வருகிறோம். சினிமா மற்றும் மீடியா துறைகளில் காலடி எடுத்து வைக்கும் இளைஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. மேலும் இவை அவர்களின் வாழ்க்கை தரத்தை பல மடங்கு மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஜிஆர்டி கல்லூரியுடன் இணைந்து பணியாற்றுவதை பெருமையாக கருதுகிறோம் என்றார். Good question. இப்போ கோயம்புத்தூர்ல நிறைய பேர் சினிமாக்கு போவீங்க தியேட்டர்ல, ஆனா பெரிய சிட்டிஸ்ல இப்போ கம்மி ஆயிடுச்சு. ஒன் வீக்கெண்ட், டூ வீக்கெண்ட், அவ்வளவுதான். சோ சினிமாக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு, இஃப் ஐ எம் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இன் மை தமிழ் பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ரிலீஸ் பண்ணப்போ they want their product to live, no? Inno nariya per paakanum. That is where online platforms help. So in the business of the film, they make the agreement. Now when the producer film panirka release pannappo ella rights pesiduva. So online release oru 3 months ku apuram online vandrom. Appo na vandu oru கார்வான் பண்ணேன், ஹிந்தி படம், ஒன்லி 4 கேரக்டர்ஸ், 4 மெயின் கேரக்டர்ஸ், அவ்வளோதான். அண்ட் இட்ஸ் அ ஜேர்னி, ஆஃப் பீட் ஃபில்ம். தியேட்டர்ஸில் 3 or 4 சிட்டிஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 வீக்கெண்ட்ஸ் தான், ஒன் வீக்கெண்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். பட் அவங்க 3 மந்த்ஸுக்குள்ள நெட்ஃப்ளிக்ஸோட பேசிட்டாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ்ட் இட் worldwide. The business is going on perpetually, and not just Indian audience, across the world. So unga content romba quality ah creative ah irundha these online platforms will carry it, and then or library madri anywhere in the world anyone can watch it in their own home. And this is better. Piracy will be defeated. Illana piracy la paakanum la idoda oru adila piracy poichu, correct? So it's a win-win. Vanakkam, I'm here from Annapurna International School for Film and Media, where na director ah irukken. Ange vandu we teach courses in film and media subjects, media related subjects. The whole digital process has changed the world of cinema, the world of entertainment, the world of media, and it has become a collaborative process where not only you need the technical skills but you also need creative skills. AISFM le idella soli kudupom. I'm really happy to be here at GFD College, GRD Colleges, to give this open house session and share my thoughts and my understanding on the subject. Sir, me too, Vivekarma,
பெண்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்கணும், அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட். இந்த மாதிரி நிலையில் நிறைய பேர் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். டுடே த வேர்ல்ட் இஸ் காட் வெரி குட் சவுண்ட் லாஸ் அண்ட் சவுண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆன் திஸ் ஹோல் திங். ஸோ மீட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இம்மிடியட்லி அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தான் பார்க்கணும். மேடம், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டிஜிட்டல் மீடியா பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வெல், இட்ஸ் அ கிரேட் ஃபீல்ட் வித் ஹியூஜ் பொட்டென்ஷியல். தி என்டயர் வேர்ல்ட் இஸ் ஆன் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் நவ். ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல், டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அண்ட் ஸோ உங்கள் பிஸ்னஸ் இருந்தால் சரி, சப்ஜெக்ட் இருந்தால் சரி, டெக்னாலஜி இருந்தால் சரி, அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் சரி, க்ரியேட்டிவ் கண்டென்ட் இருந்தால் சரி, எவ்ரி திங் கம்ஸ் இன் த டிஜிட்டல் மீடியா. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஃபீல்ட் டு ஸ்டார்ட் கன்சிடரிங் ஃபார் அ கரியர். மேடம், ஏதோ நியூ ஃபிலிம் ஏதாவது டைரக்ட் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது? நான் வந்து ஒரு வெப்சீரீஸ் இப்போ தான் வெப்சீரீஸ் பண்ணேன். இட் இஸ் அ வெப்சீரீஸ் வித் மிஸ்டர் கபீர் கான், ஹிந்தியில் பண்ணேன். அது வந்து அமேசான் ப்ரைமில் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் தட் வில் பி ரிலீஸிங் இன் 27 லாங்குவேஜஸ், வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆஃப் 27 லாங்குவேஜஸ். ஸோ யூ கேன் இமேஜின், இப்போ இந்தியன் கிரியேட்டர்ஸ் இந்தியன் டெக்னீஷியன்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் பீப்புளுக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது. Then I'll be doing another web series. அடுத்த மாதம் சென்னையில் ஷூட்டிங் இருக்குது. மேடம், இப்போ ஆக்டர்ஸ் வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கலில் வர்றாங்க, அதை பற்றி என்ன ஷூட்டிங்? எனக்கு தெரியாது. நீங்கள் மல்டி லாங்குவேஜ், நீங்களும் அவர் ஹஸ்பண்ட், அவரும் மல்டி பண்ணாங்க மல்டி லாங்குவேஜில். அது இப்போ திரும்ப ஏதாவது அவர் வச்சு ஏதாவது பெரிய படம், ஏதாவது பெரிய அட்வென்ச்சர்ஸ் மூவி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு.